வணக்கம். இந்த படத்துக்கு படத்து பாடலும் எழுதி இந்த படத்துக்கு இயக்குனராக மாறியிருக்கக்கூடிய சாய்ராம், அதே தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய முருகன், இதில் எனக்கு என்ன வந்து ஒரு இதில் ஒரு அற்புதமான ஒரு எனக்கு என்ன, இவர்கள்லாம் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சொன்னா போச்சுன்னு ஒரு படத்தை எடுத்து எவ்வளவு போராட்டம், பெரியார்கள்லேயே படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம், அதில் இந்த படத்தை எடுக்க உறுதுணையாக இருந்த அத்தனை அந்த இதில் இசையமைப்பாளர் பணியாற்றியவராக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இதில் வந்து இதில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும், உதவி இயக்குநராக பணியாற்றவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு கலைஞனும் படத்தில் நடித்தவர்களாக இருக்கட்டும், இந்த படத்தை உருவாக்குறதுக்கு சாய்ராம் இயக்குனரானாலும் இந்த இயக்குனரை உருவாக்க, இந்த படத்தை உருவாக்க முருகன் வந்து என்ன நாகர்கோவில் இருந்துகிட்டு என்ன பாடுபட்டிருப்பாருன்னு இவர்களுக்கு நீங்களும் கரம் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடு. என் பேர் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு சொன்னா போச்சு படத்தில் வந்துட்டு எனக்கு ரெண்டாவது மூவி. நீங்கள் வந்துட்டு என்ன என்ன சொல்கிறதுனா இதில் நான் எல்லாருமே ஹீரோயின்ஸ், எல்லாருமே ஹீரோ, இதில் யார் ஹீரோ யார் ஹீரோயின்னு சொல்ல முடியாது. அதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்களோட ஆதரவு இருந்தால் எல்லாருமே நல்லபடியாக இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட ஆசீர்வாதங்கள் நல்லா வேணும். என் பேர் சாய்ராம். சொன்னா போச்சுங்கிற இந்த திரைப்படத்தை முதல்ல எழுதி இயக்கியிருக்கேன். படம் வந்து ஓரளவுக்கு காட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு சம்பவம் தான் கதை. தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதை சுற்றி உள்ள காடுகளில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அண்ணன் டி ராஜேந்திர அவர்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. பாடல்களும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. மீடியாக்களும் மக்களும் வந்து எங்களுக்கு புதுமுக இயக்குநராகிய எனக்கும் எங்களுடைய ப்ரொடியூசருக்கும் நீங்கள் ஆதரவாக இருந்து தியேட்டரில் போய் படம் பார்த்து எங்களை வாழ்த்தி எங்களை வரவேற்கணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து சோழவேந்தன். இந்த சொன்னா போச்சு திரைப்படத்தில் சாய்ராம் சார் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சுருக்காரு. மக்கள் நீங்கள் பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக அமைய வைக்கணும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இனி சொன்னா போச்சு ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ் அண்ட் ட்ரைலர் ரிலீஸ். இந்த படத்தில் நான் வந்து நான்கு பேரில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படம் பிசிஎம் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் வரும் பிப்ரவரி 27 தேதி திரைக்கு வர உள்ளது. எல்லோரும் வெற்றி பெற செய்யுங்கள். தேங்க்யூ.